Hi friends, welcome to Excel Festive. In the video, we will use text function. Use text function is used in the week, day, month, year. We will use text function. Okay? First of all, we will use date. Now, we will use text function. That is equal to text. Open parenthesis. The value is the value. We will select the date. We will select the weekdays. We will select the date. Format text. அப்போ இந்த பாருங்க நான் கீ பாயிண்ட்ஸ் னு கொடுத்துங்க கொடுத்திருக்கேன்ல அதுல நடுவுல உள்ளதுல டபுள் கோட்டேஷன் இந்த ஸ்டார்ட் பண்ணி DDD னு நாலு தடவை மென்ஷன் பண்ணிட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பேரெந்தீசஸ் கொடுத்துருங்க சரியா இதுதான் இந்த ஃபார்முலா நீங்க கொடுத்தீனா நாலு தடவை D கொடுத்தீனா இந்த கொடுத்திருக்க டேட் வந்து என்ன வீக் டேயோ அது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும் இங்க பாருங்க என்டர் கொடுத்தோம்னா சண்டே னு வந்துருச்சு இந்த டேட் வந்து கொடுத்துருக்குது 4th April 2021 வந்து சண்டே அதனால் நமக்கு அவுட்புட் சண்டேன்னு வந்திருக்கு சரியா இப்போ ரைட் சைட் கார்னரில் வச்சு கிளிக் டபுள் கிளிக் பண்ணுங்கள் அது ஃபார்முலா மற்ற செல்லில் எல்லாத்தையும் அப்ளை ஆகிடும் ஒவ்வொரு டேட்டும் என்னென்ன வீக் டேயோ அது நமக்கு அவுட்புட்டாக வந்துடும் ஃபுல்லாக கிடைக்கும் சரியா நாலு தடவை டி கொடுத்தீங்கன்னா சண்டேன்னு ஃபுல்லாக வரும் இப்போ அதே இது பாருங்கள் மறுபடியும் நான் வேறு ஃபார்முலா வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கம்மா இப்போ அதே இடத்துல டபுள் கொட்டேஷனில் தான் எப்போவுமே கொடுக்கணும் மறந்துடாதிய ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கொட்டேஷன் கொடுத்து இங்கே பாருங்கள் இப்போ மந்த்துக்கு நான் நாலு தடவை எம்னு மென்ஷன் பண்ணுறேன் நாலு தடவை எம்னு கொடுத்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க மறக்காமல் க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டு வந்து எந்த மந்த்தோ எந்த மாதமோ அது வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஏப்ரல்ங்கிற 4 நான் 11th போடுறேன் நவம்பர் மந்த்து இங்கே வந்து அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் வந்துருச்சா நவம்பர்ட்டு சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எந்த மந்த் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஃபார்முலா மூலமாக கிடச்சிடும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நம்ம இயர் எப்படின்னு கண்டுபிடிப்போம் லாஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த மந்தில் எம்ன்ட்டு நாலு தடவை கொடுத்துருக்க இடத்துல இயருக்கு ஒய்ன்னு நீங்கள் நாலு தடவை கொடுத்தீங்கன்னா கொடுத்து என்டர் கொடுத்து பாருங்கள் எந்த இயரோ 2021ங்கிறது அப்படியே நமக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ அங்கே வரங்க எக்ஸாம்பிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன் 2018 கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவுட்புட் வந்து பார்த்தீங்களா 2018 வந்துருச்சு இப்படி தான் அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வீக் டே மந்த்து இயர்லாம் கால்குலேட் பண்ணணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதே மாதிரி எக்ஸாம்பிள் வேறு இது கொடுக்குறேன் வீக் டேஸ் வந்து டிடிடின்னு நம்ம நாலு தடவை கொடுத்தா ஃபுல்லாக கொடுக்கும் அதே இது மூணு தடவை கொடுத்தீங்கடா டியை வெறும் ஷார்ட்டாக அது சண்டேக்கு எஸ்யூஎன் மட்டும் வரும் அதே மாதிரி வீக் டே ஃபுல்லாக அது மூணு மூணாக கொடுக்கும் மந்த்துக்கும் அதே மாதிரி தான் இயருக்கு ரெண்டு லெட்டர் கொடுத்தா போகிறோம் ஒய் வைண்டு அது லாஸ்ட்டு 2 டிஜிட் நமக்கு கொடுக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதே ஃபார்முலாவில் அந்த ஃபார்மட் டெக்ஸ்டில் நம்ம மூணு தடவை நான் டி கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் எல்லா டேட்டும் மூணு ஷார்ட்டாக கொடுத்துருக்கு நம்ம வீக் டேஸை என்னென்ன கிழமைங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துரும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் மந்த்துக்கு ஷார்ட்டாக கொடுக்க நீங்கள் மூணு தடவை கொடுத்தீங்களா இயருக்கு நீங்கள் ரெண்டு லெட்டர் கொடுத்தாலே போதும் அது லாஸ்ட்டு 2 டிஜிட் கொடுக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப பல்க் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீக் டே மந்த் இயர்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ